இந்த படத்தில் எல்லா அம்சங்களும் இருக்குது. ஒரு ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ், ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கான அத்தனை அம்சமும், ஒரு ஒரு ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணுறதுக்கான அத்தனை அம்சமும் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே அவர் லெஜண்ட் சரவணனை வந்து திரையில் பார்க்கணுன்னு எல்லாருமே ஆசைப்பட்றாங்க. அவரும் மிகுந்த பொருட்செலவில் இதை பண்ணியிருக்காரு, அவரோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டிருக்காரு. எல்லாருக்கும் கனெக்ட் பண்ணுற இந்த ஸ்டோரி, அது ஒரு நல்ல ஒரு ஒரு கான்டெம்பரரி சினிமாவாகவும் வடிவமைத்திருக்கிறது வந்து இதுதான் காரணம். இந்த படம் வந்து எல்லாரையும் ரீச் பண்ணுறதுக்கு காரணமும் அதுதான். அதான் மற்ற படத்தை விட இந்த படம் வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு. அவர் வந்து அவரோட பாடிக்கு ஏற்ற மாதிரி உடம்புக்கெல்லாம் ஃபைட் சீன்லாம் பயங்கரமாக இருக்குது. நல்ல ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. சார், இந்த படம் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து ஒரு தடவை இல்லை, ரெண்டு தடவை இல்லை, அஞ்சு தடவை திரும்ப திரும்ப பார்ப்பாங்க அப்படிங்கிறது அவருடைய நம்பிக்கை. படம் ஒன்று பெருசாக இல்லை ப்ரோ. அவரை பார்த்தா வயசான மாதிரி யாருக்கும் தெரியுதா? என் கண்ணுக்கெல்லாம் அப்படி தெரியவே இல்லை. அவர் வயசான மாதிரியே தெரியவே இல்லை. அவரோட நடக்கே நான் ரசிகர் ஆகிட்டேன்பா. ஏன்னா என்னை பொறுத்தானு கேட்டிங்கன்னா படம் வந்து நல்லா மாசிட்டுன்னு தான் சொல்லுவேன். சும்மா எறும்பு மாதிரி பரபர பரபரன்னு அப்படி அவர் பாட்டுக்காக போயிட்டுருக்காரு. ஒருவேளை அவரோட மேனரிசம் அது இல்லை வந்து படத்துக்காக அவர் அந்த மாதிரி நடக்கிறாரான்னு இல்லை. அவரோட நடையே ரொம்ப ஸ்டைலாக இருக்குது. அந்த நடையை பார்த்து தான் இப்போ நான் வந்து படத்தை பார்க்க வந்திருக்கேன். நடிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கட்டப்பை தருவாங்க, அதனால தான் வந்தேன்றாங்க. அது உண்மைதானுங்க, கட்டப்பை தராங்கல்ல. இன்றைக்கி சரவணா ஸ்டோர் கட்டப்பை இல்லாத வீடு எது இருக்கு? டோட்டலாக மூவியே ஆவரேஜ் மூவி தான். எல்லா எந்த ஒரு கண்டினியூட்டி இல்லாமல் எந்த படமும் இருக்குது. எந்த படமும் இருந்தாலும் சரி, அப்போதைய தியாகராஜ பாகவதர் படத்துலேருந்து எடுத்தாலுமே சரி, அப்போ உள்ள ஒரு ஆயா வடை சுட்டுட்ருக்கோம், அந்த வடையை காக்கா தூக்கின்னு போகிறதா நம்ம எல்லா இதுலேயும் சொல்கிற கதை. இப்போ சங்கர் சார்னா என்ன பண்ணுவார், அந்த வடை சுடுறதுக்கு பதிலாக ஒரு பீஸா கடையை காட்டுவார், அந்த காக்காவுக்கு பதிலாக ஒரு ஹெலிகாப்டர் காட்டுவார், அந்த ஹெலிகாப்டரில் வந்து தூக்கின்னு போகிற மாதிரி எல்லாமே ஒன்று தான், புரியுதுங்களா? அதனால் கதை எப்படி எப்படி சுற்றி வந்தாலும் ஒன்று தான். அதை எப்படி நம்ம வெளியில் காட்டுறோம் அப்படின்றது தான் நம்ம ரசிகர்களை திருப்திப்படுத்துகிறோம்.